வணக்கம். வணக்கம். சாப்பிடுங்க. என்னங்க, நம்ம கண்ணப்பனை கொஞ்ச நாள் ஆளே காணுமே, எங்க போனா அவன்? சொல்ல மறந்துட்டேன். அவன் இப்போ புதுவிதமா பாட்டு பாடுறான். என்ன பாடுறான்? நானும் நீயும் உயிரோட இருக்கிறவங்களுக்கு சேவை செஞ்சா அவன் இறந்தவங்களை கைலாயத்துக்கு அனுப்ப பாட்டு பாடி ஆனந்தப்படுறான். புரிய மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ராத்திரியில யாராவது இறந்தா விடியிற வரைக்கும் அந்த சவத்துக்கு பக்கத்திலேயே உட்காந்து பக்தி பாடல்களை பஜனை கோஷ்டிகளோட சேர்ந்து ராத்திரி முழுக்க பாடுறான். அவன் பாடுறத கேட்டா நாம யாரு, நாம எதுக்காக பூமியில வாழணும்னு எனக்கே நினைக்க தோணுது. எவ்வளவு புண்ணியம் செஞ்சவன் கண்ணப்ப. தாயே, தாளம்மா, தாயே எங்க இருக்கம்மா? என் தாய் எங்க இருக்காங்களோ அவங்களை கூப்பிடுங்கப்பா. என்னப்பா? அம்மா, தாளம்மா, இவன் தான் எனக்கு இருக்கிற ஒரே பேரு. ஆற்று கடக்கும் போது படகு கவிழ்ந்து இவன் தண்ணில விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். எனக்கு இருக்கிறது இவன் ஒருத்தன் தான், என்னோட வம்ச வாரிச. அம்மா காப்பாத்துமா, என் பேரழகி எப்படியாவது காப்பாத்துமா. உன் கால விழுந்து கேக்குற மூச்சே நின்னு போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? உயிர் கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் பிரம்மா இல்லையே. புயல் வீசுனா என் புடவை தலைப்பால அதை என்னால தடுக்க முடியும். எரியற வெயில தடுக்கலாம், ஆனா புயலையும் கடும் வெயிலையும் வராதேன்னு சொல்றதுக்கு நான் யாருப்பா? நான் யாரு? அப்படின்னா என் பேர குழந்தைய உங்களால காப்பாத்த முடியாதா? 100,000 பேருக்கு நீ வாழ்க்கை பிச்சை கொடுத்துருக்க, இந்த குழந்தைக்கு உன்னால உயிர் பிச்சை கொடுக்க முடியாதுன்னு சொல்றியம்மா. உன் கருணைய கொஞ்சம் காட்டுமா. உயிரை கொடுக்கறதுக்கும் இறப்ப தடுக்கிறதுக்கும் எனக்கு சக்தி இல்லை. அதுக்கு நடுவில் இருக்கிற வாழ்க்கைய சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். இறப்பில்லாத வீடே இல்ல, நோய் இல்லாத வாழ்க்கையே இல்லப்பா. வாழ்க்கை இல்ல. விறகை எடுத்து அடுப்புல வச்சா அது எரிஞ்சு சாம்பலா போயிடும். அதை எடுத்து நெத்தியில வச்சிட்டு சிவசிவான்னு சொல்றத விட்டுட்டு திரும்பவும் எனக்கு விறகா கொடுன்னு கேட்ட அந்த தானம்மா எப்படி கொடுப்பாங்க? அப்படின்னா நம்பி வந்தது பொய்ய ஆயிடுச்சா? பொய்ய உண்மைன்னு நம்புனா அது உண்மை ஆயிடாத. கவலைய விட, நம்ம வேலை முடிஞ்சதும் நீயும் இங்க இருக்க மாட்ட, நானும் இருக்க மாட்டேன் கண்ணப்பா. என்னமா? கைலாசத்துக்கு இவனோட ஆத்மா நல்லபடியா போகிறதுக்காக பாடு. பாடிறேன் தாயே, நீங்க சொன்னபடியா பாடிறேன். உடலுக்கும் உயிருக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு. உயிர் உடலை விட்டுட்டு போயிட்டா அந்த உடலு உயிர்கிட்ட என்னைய விட்டுட்டு போறியேன்னு கெஞ்சி அழுகுமா. அத நான் பாட்டா பாடுறேன், கேளுங்க. என் பாட்டை கேட்டு வருவாயா? உனைத்தானே பாடுகிறேன் கேளாயா. ஜீவனொன்று இங்கு துடிக்கிறதே, பிஞ்சை காத்து வாழ விடுவாயா? இந்த பிஞ்சை காத்து வாழ விடுவாயா? மாயா
சத்தியம் வாழுமே பொய்யானதோ இந்த பந்தம் உன்னாலேதான். சத்தியம் வாழுமே பொய்யானதோ இந்த பந்தம். பாடி கேட்கிறேன் தருவாயா பிள்ளை உயிரினை தருவாயா. என் பாட்டை கேட்டு வருவாயா உனைத்தானே பாடுகிறேன் கேளாயா. ஜீவனொன்று இங்கு துடிக்கிறது பிஞ்சை காத்து விடுவாயா இந்த பிஞ்சை வாழ விடுவாயா. மாயா சோகராகமின்றி முடியாதா இந்த கூட்டத்தின் வேண்டுதல் பலிக்காதா. நீ விண்ணிலிருந்து வருவாயா இந்த மண்ணிலே மைந்தன் உயிரை காப்பாயா. பிஞ்சு வாடி கிடப்பதை பாரு நீ அதை கண்டு காணாததேனோ. மக்கள் கண்ணீர் வடிப்பதை பாரு அதை கண்டும் காணாததேனோ. உனக்கழைப்பு விடுவது தப்பா நீ மௌனமாவது நியாயமா. என் பாட்டை கேட்டு வருவாயா உனைத்தானே பாடுகிறேன் கேளாயா. ஜீவனொன்று இங்கு துடிக்கிறதே இந்த பிஞ்சை வாழ விடுவாயா இந்த பிஞ்சை வாழ விடுவாயா.